கர்த்தர் ஆசையா எதிர்பார்க்கிறார். செருபாபேலே மூளை கல்லை கொண்டு வா. கல்ல கொண்டு வாங்க. என்ன கல்லையா? கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. ஆண்டவர் சொல்ல இதயத்தில் எடுத்துட்டு வான்றாரு. இதயத்தில் என்ன இருக்குது? வசனமா? வசனம் தான் இருக்குது. ஒரே துக்கம், ஒரே கவலை, காழ்ப்புணர்வு, பழிவாங்கும் உணர்வு, கோபம், டென்ஷன், பரபரப்பு. நான் சொல்றேன், இதை தூக்கி குப்பையில போடு, வசனத்தை எடுத்து இதயத்துல வெய்யி. ஏன்னா இதயத்தில் வார்த்தை இருந்தால் தலைக்கல்லை கொண்டு வருவான். நான் சொல்றேன், எப்பவும் லைஃப்ல வார்த்தையும் வசனமும் வாயிலும் இதயத்திலும் வெளிப்படுதோ அப்பொழுது கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். அந்த கிருபை உன்னை சுகமாக்கும், அந்த கிருபை உனக்கு வெற்றி தரும், அந்த கிருபை உன்னை உயர்த்தும். அந்த கிருபை நீ செய்து முடிக்காததை உனக்காக தேவ கிருபை செய்து முடிக்கும். மனுஷருடைய கண்ட தயவை ஏற்படுத்தும், மருத்துவர் கண்களை தயவை ஏற்படுத்தும், அதிகாரிகள் கண்களை தயவை ஏற்படுத்தும். கிருபை உண்டாகும் எப்போ? நீ வார்த்தையை கொண்டு வரும்போதுதான், நீ வசனத்தை கொண்டு வரும்போதுதான்.